அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். ஒலிம்பியா அகாடமி வழங்கும் இன்றைய பகுதியில் நாம் பார்க்குள்ளது அக்டோபர் 11 மற்றும் அக்டோபர் 12 தேதி ஆகிய இரண்டு தேதிகளில் நடைபெற்ற முக்கிய நடப்பு நிகழ்வுகளை தற்போது பார்க்கலாம். கேரள வங்கியை அமைப்பதற்கு கேரள அரசு இறுதி ஒப்புதலை தந்துள்ளது. ரிசர்வ் வங்கி கேரள வங்கியை அமைப்பதற்கு கேரள அரசுக்கு இறுதி ஒப்புதலை தந்துள்ளது ரிசர்வ் வங்கி. உலக பெண்கள் குத்துச்சண்டை சாம்பியன்ஷிப் போட்டியில் 8வது தங்கப்பதக்கத்தை வென்றார் இந்தியாவின் மேரிகோம். இவர் இறுதிப் போட்டியில் கொலம்பியாவின் வலன்சியா விக்டோரியாவை தோற்கடித்தார். உலக பெண்கள் குத்துச்சண்டை சாம்பியன்ஷிப் போட்டியில் ஏற்கனவே 6 முறை சாம்பியன் பட்டத்தை வென்றுள்ள மேரிகோம் தற்போது 8வது தங்கத்தை வென்றார். இறுதிப் போட்டியில் கொலம்பியாவின் வலன்சியா விக்டோரியாவை தோற்கடித்தார். இந்தியா பாகிஸ்தான் எல்லைகளில் சூரிய காற்றாலை பண்ணைகள், அதாவது இந்தியா 2022 175 ஜிகாவாட் தூய்மையான ஆற்றலை உற்பத்தி செய்ய இலக்காக கொண்டுள்ளது. அதன் ஒரு பகுதியாக பாகிஸ்தானுடனான சர்வதேச எல்லையில் உள்ள தரிசு நிலங்களில் மட்டும் சூரிய மற்றும் காற்றாலை திட்டங்களை அமைக்க இந்தியா திட்டமிட்டுள்ளது. இந்த திட்டத்தின்படி குஜராத்தின் கச் மாவட்டத்தில் உள்ள எல்லைப் பகுதியில் 30 கிலோமீட்டர் மற்றும் 20 கிலோமீட்டர் அகலமுள்ள ஒரு பகுதி தற்போது அடையாளம் காணப்பட்டுள்ளது. இந்தியா பாகிஸ்தான் எல்லைகளில் சூரிய காற்றாலை பண்ணைகள் பாகிஸ்தானுடன் சர்வதேச எல்லையில் உள்ள தரிசு நிலங்களில் சூரிய மற்றும் காற்றாலை திட்டங்களை அமைக்க இந்தியா திட்டமிட்டுள்ளது. இந்த திட்டத்தை செயல்படுத்த குஜராத்தின் கச் மாவட்டத்தில் உள்ள எல்லைப் பகுதியில் 30 கிலோமீட்டர் மற்றும் 20 கிலோமீட்டர் அகலமுள்ள ஒரு பகுதி அடையாளம் காணப்பட்டுள்ளது. இந்தியா 2022 175 ஜிகாவாட் தூய்மையான ஆற்றலை உற்பத்தி செய்ய இலக்காக கொண்டுள்ளது. யுனிசெப் அமைப்பானது மெய்நிகர் நாணய நிதியை ஏற்படுத்தியுள்ளது. ஐநா சபையின் குழந்தைகள் நிறுவனமான ஐக்கிய நாடுகளின் குழந்தைகள் நிதியமானது மெய்நிகர் நாணயத்தில் பரிவர்த்தனைகளை மேற்கொண்ட முதலாவது ஐநா அமைப்பாக மாறியுள்ளது. எதற்காக இந்த மெய்நிகர் நாணய நிதியத்தை தொடங்கியிருக்காங்கன்னா, டொனேஷன்ஸ் கலெக்ட் பண்ணுறதற்கு இந்த மெய்நிகர் நாணய நிதியை நிறுவியுள்ளது. மேலும் இந்த பிட்காயின் மற்றும் ஈதர் போன்ற மெய்நிகர் நாணயங்களின் வடிவத்தில் நன்கொடைகளை ஏற்றுக்கொள்கிறது யுனிசெப் அமைப்பு. மிக அதிக அளவுள்ள சர்க்கரை பொருள்களை கொண்ட பானங்களுக்கான விளம்பரங்களுக்கு தடையை அமல்படுத்திய உலகின் முதல் நாடு எதுன்னு பார்த்தீங்கன்னா சிங்கப்பூர். சிங்கப்பூரில் அதிகபட்சமாக நீரிழிவு நோய் இருக்கிறதுனால அங்கே வந்து அதிக அளவு சர்க்கரை சுகர் இருக்கிற பொருட்களுக்கு அட்வர்டைஸ்மெண்ட் பண்ண தடையை அமல்படுத்தியுள்ள முதல் நாடு எதுன்னு பார்த்தீங்கன்னா சிங்கப்பூர். மத்திய அரசின் ரயில்வே காவல்துறையின் வலைதளமான railways.delhipolice.gov.in மற்றும் சகயாத்திரி என்ற கைபேசி செயலியை தொடங்கி வைத்தார் உள்துறை விவகாரங்களுக்கான மத்திய இணையமைச்சரான நித்யானந்த் ராய். இந்த சகயாத்திரின்றது எதுக்காக தொடங்கப்பட்டதுன்னா, இது ஒரு ஆப்பு, மொபைல் ஆப்பு. இந்த கூகுள் வரைபடத்துடன் புவியை குறியிடுதல் செய்வதன் மூலம் ரயில்வே பயணிகளுக்கு ஒரு காவல் நிலையத்தின் அதிகார வரம்பையும் அரசு ரயில்வே காவல்துறை அதிகாரிகளின் விவரங்களையும் அறிய சகயாத்திரி ஆப் உதவும். சகயாத்திரி ஆப் வந்து கூகுள் மேப்போடு இணைச்சிருப்பாங்க. இதன் மூலம் எந்தெந்த ரயில்வே ஸ்டேஷனில் இருக்கிற அந்த அதிகாரி அங்கே இருக்கிற அதிகாரியுடைய லிமிட்ஸ், அதிகாரியுடைய வரம்புகளும், அதுக்கடுத்து அதிகாரியுடைய விவரங்களை அறிவதற்காக இந்த சகயாத்திரி ஆப் பயன்படுத்துகிறது. போஷான் வரைபடம். போஷான் வரைபடம் என்பது போஷான் அபியான் திட்டத்தின் கீழ் மத்திய அரசு மேற்கொண்டுள்ள ஒரு புதிய முயற்சியாகும். இந்த முயற்சியின் மூலம் ஊட்டச்சத்து குறைபாடுகளை கையாளும் முயற்சியின் ஒரு பகுதியாக நாட்டின் பல்வேறு பகுதிகளில் பயிரிடப்படும் பயிர்கள் மற்றும் உணவு தானியங்களை கண்டறிந்திட மத்திய அரசு ஒரு வரைபடத்தை உருவாக்கி வருகிறது. மேலும் உள்ளூர் பகுதிகளில் கிடைக்கும் சத்தான புரத சத்து நிறைந்த உணவு தானியங்களை ஊக்குவிக்க இந்த வரைபடம் பயன்படுத்தப்படும். போஷன் வரைபடம் என்பது போஷன் அபியான் திட்டத்தின் கீழ் மத்திய அரசு போஷன் வரைபடம் என்ற புதிய முயற்சியை தொடங்கியுள்ளது. இது ஊட்டச்சத்து குறைபாடுகளை கையாளும் முயற்சியின் ஒரு பகுதியாக நாட்டின் பல்வேறு பகுதிகளில் பயிரிடப்படும் பயிர்கள் மற்றும் உணவு தானியங்களை கண்டறிந்திட மத்திய அரசு ஒரு வரைபடத்தை உருவாக்கி வருகிறது. மேலும்
உள்ளூர் பகுதிகளில் கிடைக்கும் சத்தான புரத சத்து நிறைந்த உணவு தானியங்களை ஊக்குவிக்க இந்த வரைபடம் பயன்படுத்தப்படும். தேசிய ஒத்துழைப்பு உத்தி CCS அதாவது கண்ட்ரி கோஆப்ரேஷன் ஸ்ட்ராட்டஜி 2019-2023 மாற்றத்திற்கான நேரம் என்பதை உலக சுகாதார அமைப்பானது இந்திய அரசுடன் இணைந்து பணியாற்ற மத்திய சுகாதார அமைச்சகமானது உத்தி சார்ந்த ஒரு செயல் திட்டத்தை அறிமுகம் செய்துள்ளது. WHO என்ன பண்ணிக்கிறாங்கன்னா, வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷனானது இந்திய அரசுடன் இணைந்து பணியாற்ற தேசிய ஒத்துழைப்பு உத்தி CCS அதாவது விரிவா கண்ட்ரி கோஆப்ரேஷன் ஸ்ட்ராட்டஜி 2019-2023 மாற்றத்திற்கான நேரம் அதாவது சுகாதாரத்துறையில் ஒரு முன்முயற்சியாக இந்த திட்டத்தை அறிமுகம் செய்யப்பட்டுள்ளது. சுரக்ஷித் மாத்ரித்வா ஆஷ்வார் ஷார்ட் ஆஃப் சுமன் திட்டம் சொல்லுவாங்க. சுரக்ஷித் மாத்ரித்வா ஆஷ்வான் சுமன் திட்டம் மத்திய சுகாதார அமைச்சர் ஹர்ஷவர்தன் பல்வேறு மாநில சுகாதார அமைச்சர்களுடன் இணைந்து சுமன் திட்டத்தை தொடங்கி வைத்தார். சுமன் திட்டம் என்பது பல்வேறு மாநில சுகாதார அமைச்சர்களுடன் இணைந்து மத்திய சுகாதாரத்துறை அமைச்சர் ஹர்ஷவர்தன் இந்த திட்டத்தை தொடங்கி வைத்தார். இந்த சுமன் திட்டமானது தடுக்கக்கூடிய தாய் மற்றும் புதிதாக பிறந்த குழந்தைகளின் இறப்புகளை ஜீரோ நிலைக்கு கொண்டு வருவதை நோக்கமாக கொண்டது. அதாவது ஒரு தாய் வந்து தாய் மற்றும் பிறந்த குழந்தையின் இறப்புகளை ஜீரோ நிலைக்கு கொண்டு வருவதை நோக்கமாக கொண்டதா சுமன் திட்டம். மேலும் இந்த திட்டத்தின் மூலமாக பொது சுகாதார நிலையங்களில் கர்ப்பிணி பெண்களுக்கு ஏதேனும் பிரச்சனை ஏற்பட்டால் அவர்களுக்கு இலவச பிரசவம் மற்றும் அறுவை சிகிச்சை போன்ற வசதிகள் இந்த திட்டத்தின் மூலம் வழங்கப்படும். 9வது விரிவான பிராந்திய பொருளாதார கூட்டுறவின் இடைக்கால அமைச்சரவை கூட்டம் தாய்லாந்து நாட்டின் பாங்காங் நகரில் நடைபெற உள்ளது. 9வது விரிவான பிராந்திய பொருளாதார கூட்டுறவின் இடைக்கால அமைச்சரவை கூட்டம் தாய்லாந்து நாட்டின் பாங்காங் நகரில் நடைபெற உள்ளது. ஆப்பிரிக்க தீவு தேசமான கொமரோசோவின் மிக உயர்ந்த குடிமக்கள் விருதான ஆர்டர் ஆஃப் கிரீன் கிரசன்ட் விருதை பெற்றவர் யார்? இந்திய குடியரசு துணைத் தலைவர் எம் வெங்கையா நாயுடு. ஆப்பிரிக்க தீவு தேசமான கொமரோஸின் மிக உயர்ந்த குடிமக்கள் விருதான ஆர்டர் ஆஃப் கிரீன் கிரசன்ட் விருதை பெற்றவர் யார்? இந்திய குடியரசு துணைத் தலைவர் எம் வெங்கையா நாயுடு அவர்கள். பத்மஸ்ரீ விருது பெற்றோருமான சாக்சபோன் இசைக்கலைஞருமான கத்ரி கோபால்நாத் சமீபத்தில் காலமானார். பத்மஸ்ரீ விருது பெற்றவரும் சாக்சபோன் இசைக்கலைஞருமான கத்ரி கோபால்நாத் காலமானார். கன்னியாஸ்ரீ திட்டத்தின் கீழ் மாநிலம் முழுவதும் கன்னியாஸ்ரீ பல்கலைக்கழகம் மற்றும் கன்னியாஸ்ரீ கல்லூரிகளை அமைக்க மேற்கு வங்க அரசு முயற்சி எடுத்துள்ளது. இந்த கன்னியாஸ்ரீ திட்டம் வந்து 2013 வந்து தொடங்கப்பட்டது. இந்த திட்டம் என்பது என்னன்னு பார்த்தீங்கன்னா, பள்ளி கல்லூரிகளில் பெண்கள் வந்து 18 வயது வரை கண்டிப்பாக படிக்கிறத ஊக்குவிக்கணும், மேலும் 18 வயதுக்கு மேலே வந்து திருமணம் செய்வதை முக்கிய நோக்கமாக கொண்டதான் இந்த கன்னியாஸ்ரீ திட்டம். இந்த கன்னியாஸ்ரீ திட்டம் 2013 தொடங்கினாங்க. 2017 ஐநா சபையில் வந்து விருது வழங்கப்பட்டது இந்த திட்டத்திற்காக. தற்போது இந்த திட்டத்தின் மூலம் கன்னியாஸ்ரீ பல்கலைக்கழகம் மற்றும் கன்னியாஸ்ரீ கல்லூரிகளை அமைக்க மேற்கு வங்க அரசு முயற்சி எடுத்துள்ளது. கன்னியாஸ்ரீ பல்கலைக்கழகத்தில் முழுவதும் பெண்கள் மட்டுமே படிக்கக்கூடிய ஒரு பல்கலைக்கழகமாகும். அடுத்து, மனித விலங்கு மோதலை கையாள்வது குறித்த விழிப்புணர்வை ஏற்படுத்துவதற்காக வனத்துறை நடமாடும் ரதங்களை அறிமுகம் செய்துள்ள மாநிலம் எது? உத்தரகாண்ட் மாநிலம். மனித விலங்கு அதாவது மனிதனுக்கும் விலங்குகளுக்கும் இடையே மோதல் ஏற்படுவது குறித்து விழிப்புணர்வு ஏற்படுத்துவதற்காக வனத்துறை நடமாடும் ரதங்களை அறிமுகம் செய்துள்ள மாநிலம் உத்தரகாண்ட் மாநிலம். எனது கங்கை எனது டால்பின் என்ற பிரச்சாரத்தின் ஒரு பகுதியாக இயற்கைக்கான உலகளாவிய நிதியத்தின் உறுப்பினர்கள் அதாவது உலகளாவிய நிதியத்தின் உறுப்பினர்களான இந்தியர்கள் மற்றும் உத்தரப்பிரதேச வனத்துறை உறுப்பினர்கள் ஆகியோர் இணைந்து வருடாந்திர கங்கை டால்பின் கணக்கெடுப்பை தொடங்கினர். அனுபவம் வாய்ந்த இந்திய விமானப்படை விமானிகளிடமிருந்து பெறப்படும் ககன்யான் குழுவினருக்கான பயிற்சியானது ரஷ்யாவில் தொடங்கப்பட்டுள்ளது. அப்போது ககன்யான் குழுவினருக்கான பயிற்சி எந்த நாட்டில் தொடங்கப்பட்டுள்ளது? ரஷ்யாவில் தொடங்கப்பட்டுள்ளது. 1வது இந்திய சர்வதேச கூட்டுறவு வர்த்தக கண்காட்சி. 1வது இந்திய சர்வதேச கூட்டுறவு வர்த்தக கண்காட்சி டெல்லியில் நடைபெற்றது. இந்த வர்த்தக கண்காட்சியின் முக்கிய நோக்கமாக கூட்டுறவுப் பொருட்களின் ஏற்றுமதியை ஊக்குவிப்பதற்காக ஒரு முக்கிய தளமாக இருக்கும்.
மேலும் இந்த வர்த்தக கண்காட்சியில் 35 நாடுகளைச் சேர்ந்த அமைப்புகளும் 150க்கும் மேற்பட்ட இந்திய கூட்டுறவு நிறுவனங்களும் பங்கேற்றன. இந்த வர்த்தக கண்காட்சியின் ஒரு பகுதியாக மத்திய வேளாண் துறை அமைச்சர் நரேந்திர சிங் தோமர் யுவசாகர் என்ற 2019 ஆண்டின் கூட்டுறவு நிறுவன ஆதரவு மற்றும் புத்தாக்க திட்டத்தையும் தொடங்கி வைத்தார். முதலாவது இந்திய சர்வதேச கூட்டுறவு வர்த்தக கண்காட்சி புதுடெல்லியில் நடைபெற்றது. கூட்டுறவு பொருட்களின் ஏற்றுமதியை ஊக்குவிப்பதற்கான ஒரு முக்கிய தளமாக இது இருக்கும். மேலும் இந்த கூட்டுறவு வர்த்தக கண்காட்சியில் 35 நாடுகளைச் சேர்ந்த அமைப்புகளும் 150க்கும் மேற்பட்ட இந்திய கூட்டுறவு நிறுவனங்களும் பங்கேற்றன. இதன் ஒரு பகுதியாக மத்திய வேளாண் துறை அமைச்சர் நரேந்திர சிங் தோமர் யுவசாகர் என்ற 2019 ஆண்டின் கூட்டுறவு நிறுவன ஆதரவு மற்றும் புத்தாக்க திட்டத்தையும் தொடங்கி வைத்தார். லட்சுமி விலாஸ் வங்கி பார்த்தீங்கன்னா இந்தியா புல்ஸ் வீட்டு வசதி நிதியியல் நிறுவனத்துடன் இணைவதாக சமீபத்தில் அறிவிச்சிருந்தாங்க. அதை வந்து தற்போது அந்த இணைப்பு திட்டத்திற்கு ரிசர்வ் வங்கி நிராகரித்துள்ளது. லட்சுமி விலாஸ் வங்கி இந்தியா புல்ஸ் வீட்டு வசதி நிதியியல் நிறுவனத்துடன் இணைய திட்டமிட்டிருந்தது. அந்த திட்டத்தை ரிசர்வ் வங்கி நிராகரித்துள்ளது. பிரதான் மந்திரி ஸ்வஸ்தய சுரக்ஷா யோஜனா என்ற திட்டத்தின் கீழ் தமிழ்நாட்டில் தலா 150 இடங்களை, இங்கே டைப்பிங் மிஸ்டேக் விட்டதுக்கு, 150 இடங்களை கொண்ட 6 புதிய மருத்துவக் கல்லூரிகளை அமைப்பதற்கு மத்திய அரசு ஒப்புதல் அளித்துள்ளது. பிரதான் மந்திரி ஸ்வஸ்தய சுரக்ஷா யோஜனா என்ற திட்டத்தின் கீழ் தமிழ்நாட்டில் தலா 150 இடங்களை கொண்ட 6 புதிய மருத்துவக் கல்லூரிகளை அமைப்பதற்கு மத்திய அரசு ஒப்புதல் அளித்துள்ளது. அமெரிக்காவின் மைனே பல்கலைக்கழகம் உலகின் மிகப்பெரிய 3D முறையில் அச்சிடப்பட்ட படகு ஒன்றை உருவாக்கியுள்ளது. அப்போது உலகின் மிகப்பெரிய 3D முறையில் அச்சிடப்பட்ட படகு ஒன்றை உருவாக்கியுள்ளது எந்த பல்கலைக்கழகம்? அமெரிக்காவின் மைனே பல்கலைக்கழகம். நாட்டின் முதலாவது திருநங்கை விமானியாக மாற ஆடம் ஆரியின் விமான பயிற்சி கட்டணங்களை ஏற்க கேரள அரசு முடிவு செய்துள்ளது. இந்திய நாட்டின் முதலாவது திருநங்கை விமானியாக ஆடம் ஆரி மாற உள்ளார். அதற்கான விமான பயிற்சி கட்டணங்களை கேரள அரசு ஏற்றுள்ளது. தற்போது மும்பை பல்கலைக்கழகத்தின் முதலாவது அங்கீகரிக்கப்பட்ட திருநங்கை மாணவர் சந்தோஷ் லோண்டே, இவர் தன்னுடைய பெயரை மாற்றிக்கொண்ட பெயர் ஸ்ரீதேவி என மாற்றியுள்ளார். இவர் தற்போது உளவியல் மற்றும் சமூகவியல் ஆகிய இரண்டு பிரிவுகளுடன் பட்டப்படிப்பை நிறைவு செய்துள்ளார். மும்பை பல்கலைக்கழகத்தின் முதலாவது அங்கீகரிக்கப்பட்ட திருநங்கை மாணவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா சந்தோஷ் லோண்டே. இவருடைய புதிய பெயர் ஸ்ரீதேவி. இவர் உளவியல் மற்றும் சமூகவியல் ஆகிய இரண்டு பிரிவுகளுடன் பட்டப்படிப்பை நிறைவு செய்துள்ளார். சந்திராயன் டூ ஆர்பிட்டரின் சூரிய ஒளி மீதான எக்ஸ் கதிர் கண்காணிப்பியானது தொடர்ச்சியான சூரிய ஒளி சிதறல்களை கண்டறிந்துள்ளது. இதன் மூலம் சந்திரனில், அதாவது நிலாவில் தாதுக்கள் இருப்பதை சோதிக்கும் சந்திராயன் டூ திறன் நிரூபிக்கப்பட்டுள்ளது. நெதர்லாந்து நாட்டிற்கான இந்திய தூதர் வேணு ராஜாமோனி இந்தியா மற்றும் நெதர்லாந்து கடந்த காலம், நிகழ்காலம் மற்றும் எதிர்காலம் என்ற தலைப்பை கொண்ட தனது புத்தகத்தை வெளியிட்டார். நெதர்லாந்து நாட்டிற்கான இந்திய தூதர் வேணு ராஜாமோனி என்ன பண்ணியிருக்காருன்னா, இந்தியா மற்றும் நெதர்லாந்து கடந்த காலம், நிகழ்காலம் மற்றும் எதிர்காலம் என்ற தலைப்பை கொண்ட தனது புத்தகத்தை வெளியிட்டுள்ளார். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணுற உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். மேலும் இதுக்கு முன்ன அக்டோபர் மாதத்தில் 10ஆம் தேதி வரை நடந்த நடப்பு நிகழ்வுகளுக்கான வீடியோவும் டிஸ்கிரிப்ஷனில் தரப்பட்டுள்ளது. அதை தேவையானதை எடுத்து பயன்படுத்தி யூஸ் பண்ணிக்காங்க. மேலும் இந்த வீடியோவுக்கான PDF லிங்க்கும் தரப்பட்டுள்ளது, எடுத்து யூஸ் பண்ணிக்காங்க. நன்றி, வணக்கம்.